ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரக்கூடிய சசிகலா அவர்கள் வந்து பெங்களூர் பார்ப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்கிற தகவல் நமக்கு தெரியும். சசிகலாவின் தண்டனை காலம் வரக்கூடிய 2021 ஜனவரி மாதத்தோட முடிவடையுது அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியும். சமீபத்தில் பார்த்தோம்னா அவங்களுடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் வந்து சசிகலா அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தனது தண்டனை காலம் குறைக்கப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, எனவே அபராத தொகை 10 கோடி ரூபா பெங்களூர் நீதிமன்றத்தில் செலுத்ததற்கான பணிகளை மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமாக நிறைய தகவல்கள் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அவங்க வந்து விடுதலை ஆகிறது சம்பந்தமாகவும் அந்த அபராத தொகை செலுத்தப்படும், செலுத்தினதுக்கப்புறம் ஒரு தினங்களில் விடுதலை ஆகிடுவாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டு கொண்டிருந்துச்சு. அது சம்பந்தமாக இப்போ இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அபராத தொகை செலுத்துறதுக்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக வழக்கறிஞர் அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல், அதாவது இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சசிகலா அவர்கள் செலுத்த வேண்டிய அந்த 10 கோடி ரூபா அபராத தொகை செலுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இது அவர்களுடைய ஆதரவாளர்கள் இடத்துல பெரிய ஒரு வரவேற்பு தக்க மகிழ்ச்சியான தகவலாக பார்க்கப்படுது. மேலும் தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி டிடி தினகரன்லாம் ஆலோசித்திருந்தாங்க. அந்த தகவலாம் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து பல தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க, நன்னடத்தின் அடிப்படையில் சசிகலா விரைவில் விடுதலை ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் பெங்களூரில் வந்து சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அபராத தொகை செலுத்தப்படும், அதுக்கப்புறம் அவங்க விடுதலை ஆகிடுவாங்க. அதனால் எந்த ஒரு மேல்முறையீடும் செய்ய வேணாம்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த 10 கோடி ரூபா அபராத தொகை செலுத்துறதுலாம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருந்துச்சு. இந்த நிலையில் இன்றைக்கு வந்து நீதிமன்றம் அனுமதி தந்ததுனால அபராத தொகை 10 கோடி ரூபா வந்து செலுத்தப்பட்டுச்சு, வங்கியில் செலுத்தப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 2 தினங்களில் அவங்க விடுதலை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய வழக்கறிஞர் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா சிறையில் அவங்க வந்து அந்த 10 கோடி ரூபா செலுத்தப்பட்டுச்சுங்கிற தகவல் மட்டும் இல்லாமல் யார் யார் மூலியமாக எவ்வளவு தொகைகள் கணக்கு செய்யப்பட்டு அந்த 10 கோடி ரூபா செலுத்தப்பட்டிருக்குங்கிற விபரமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தக்க தகவலாக அவருடைய ஆதரவாளர் இடத்துல பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, சமீப காலமாகவே பார்த்தோம்னா சசிகலா அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக வரக்கூடிய தகவல் முன்னுக்கு பின் முரணாகவே, ஏன்னா போன இந்த மாதம் ஆரம்பத்தில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதியே விடுதலை ஆகிடுவாங்க அப்படிங்கிற தகவல் முன்னாடி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு சில காரணங்களுக்காக தள்ளி போவதாகவும் இப்படி மாறுபட்ட தகவல் வந்து கொண்டிருந்த நிலையில் இப்போ பணம் செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னும் யார் யார் மூலயமா எவ்வளோ பணம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விபரமும் அவங்களுடைய வழக்கறிஞர் அறிவிச்சிருக்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் சசிகலாவுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான தகவலாகவும், அவங்கள எப்படி அங்கே பெங்களூர்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த தயாரிப்பு அடிப்படையில் ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த தகவலை பார்க்குறாங்க. அது சம்பந்தமாக அவங்க அந்த வழக்கறிஞர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரத ஸ்டேட் வங்கியில், அதாவது தற்போது சிறையில் உள்ள சசிகலாவுக்கு வங்கியில் வந்து யாரெல்லாம் எப்படி பணம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க முழு தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, பாரத ஸ்டேட் வங்கியில் வந்து பழனிவேல் அப்படிங்கிறவங்க பேர் மூலியமாக 3 கோடியே 25 லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதே போல் வசந்த தேவி அப்படிங்கிறவங்க பார்த்தா 3 கோடியே 75 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரில் அனுப்பப்பட்டிருக்கு. ஹேமா அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னா ஆக்சிஸ் வங்கியில் 3 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து டிடி எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தோம்னா இதுவே 10 கோடி வந்துருச்சு. இது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விவேக்கோட பெயர், அவங்க விவேக் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெயரில் ஆக்சிஸ் வங்கியில் 10,000 ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 10 கோடியே 10,000 ரூபா பணம் எடுத்து டிடி எடுத்து அமுச்சிட்டாங்க. அவங்க வந்து கட்ட வேண்டிய பணத்தை வந்து அபராத தொகையை நீதிமன்றத்தில் கட்டிட்டாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் வந்து இப்போ முழு தயாரிப்போடு இருக்கிறாங்க. பெங்களூர்லேருந்து உச்சக்கட்ட வரவேற்போட சசிகலா அவர்களை சென்னைக்கு, அதாவது தமிழகத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. இது அதாவது அவங்க சார்ந்த அவங்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்க இடத்துல ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவலாக எதிர்பார்க்கப்படுது. இன்று மாலை, அதாவது இந்த இன்று மாலை வந்து என்ன கிழமை, அதாவது எந்த நேரத்துக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்கங்கிற தகவல் வந்து வெளியாகும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.